वेलकम टू माय चैनल इनके नम केरला स्पेशल पालंपूरी एप्डी पन्रदन पाका पोरोम इल्ला नींग स्वीट बनाना बजन कोड़ सोलिकोंगे सो इदुक्कु ना नेंद्रम पना एडुत्तिरुक्केन अंड सो नेंद्रम पना वंदु नल्ला कनिंजा अंदलवुक्कु टेस्ट नल्ला इरुक्कुम 1/2 कप मैदा एडुत्तिरुक्केन राइस फ्लोर वंदु 1/2 टीस्पून एडुत्तिरुक्केन बेकिंग सोडा वंदु 2 पिंच एडुत्तिरुक्केन अदावदु ओरु काल टीस्पूनल पाधि एडुत्तींगना ओके दान अडुत्तु साल्ट एडुत्तिरुक्केन पोरिक्किरदुक्कु ऑयिल फ्लेवरुक्कु वंदु एलक्काय तूळ पण्णि वच्चिरुक्केन வாழைப்பழத்தை நல்லா ஒரே ஷேப்பில் ஒரே அளவில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பவுல் எடுத்து பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு மைதா, ரைஸ் ஃப்ளார், பேக்கிங் சோடா, சால்ட் எல்லாம் சேர்ந்து கலந்துக்க போகிறேன். அப்புறம் சுகர் வந்து தேவையான அளவு கலந்துக்கோங்க. இப்போ நான் 1/2 கப் மைதாக்கு எனக்கு 6 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து கரெக்டாக இருந்தது. நீங்கள் அதை ஒரு கப் மைதா எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. பழம்பூரியோட ஆத்தென்டிக் கலர் வந்து ஒரு மாதிரி ஒரு லைட் கோல்டன் எல்லோ கலர். ஃபுட் கலரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது வாட்டர் ஊற்றி பேட்டரை மிக்ஸ் பண்ண போகிறேன். பேட்டர் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஓவராக திக்காகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் பஜ்ஜி போடுறதுக்கு என்ன பக்குவத்தில் நீங்கள் எடுப்பீங்களோ அந்த பக்குவத்தில் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மாவு கலக்கும் போதெல்லாம் நான் படித்த டிப்ஸ் இது. பாத்திரத்தை கொஞ்சம் சைடாக டில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சாச்சாப்பில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ நல்லா கலந்துக்கிறேன். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா, ஓவராக லிக்விடாகவும் இல்லை, ஓவராக திக்காகவும் இல்லை. ஏலக்காய் நுணுக்கி போட்டிருக்கேன் நான். நீங்கள் என்ன பண்ணலான்னா ஏலக்காவை வெறும் சட்டியில் லைட்டாக சூடு பண்ணிட்டு அப்புறமா க்ரைண்ட் பண்ணிங்கன்னா நல்ல பொடியாக பவுடர் ஆகிடும். அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பேனில் ஆயில் சூடாகிடுச்சான்னு கொஞ்சம் அந்த மாவு ஊற்றி பார்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பேட்டரில் டிப் பண்ணி பழத்தை போட்டுட்டேன். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நல்ல ஒரு கோல்டன் எல்லோ கலர் வரும்போது நீங்கள் அடுப்புலேருந்து எடுத்து உங்கள் சர்விங் பவுலில் மாற்றிடலாம். ஸோ உங்கள் ஈவினிங் ஸ்நாக் பழம்பூரி ரெடி ஆகிடுச்சு.